இப்போ நம்ம திருப்புவனத்தில் இருக்க ஒரு வீட்டிலேயே வச்சு நெசவு பண்ணுற ஒரு நெசவு செய்கிற ஒரு இடத்த பார்க்க போகிறோம். இது பட்டு நூல், இது ஜரிகை. இது ஒரு திருமணத்துக்காக நெசவு செஞ்சிட்ருக்காங்க. இப்படி இப்போ தான் பாதியில் நிற்கிது. இது நெசவு செய்கிற இடம். ஒரு அழகான ஒரு பட்டுப்புடவையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் பட்டுப்புடவை நெசவு செய்கிற அந்த இடம். திருப்புவனம் பட்டோட ஸ்பெஷல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது பட்டு வந்து சுத்தமான பட்டில் நெய்கிறது, ஜரிகை வந்து சுத்தமான ஜரிகையில் நெய்கிறது, எல்லாம் வந்து ரெண்டு பாவில் தான் நெய்கிறோம். எல்லாமே தரம் வந்து காஞ்சிபுரத்துக்கு அடுத்து நம்ம திருப்புவனம் தான் தரத்தில் வந்து ஃபஸ்ட்டு. அதே மாதிரி டிசைனும் சரி, நம்ம உடக்கிற டிசைன் எல்லாமே வந்து தரமாக இருக்கும். எல்லாமே வந்து புது புது டிசைன் தான் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். திருப்புவனப்பட்டோட நன்மைகள் பற்றி சொல்லுங்கள். அந்த பட்டு வந்து நம்ம வந்து சுத்தமான பட்டு நெய்கிறதால உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவுமே கிடையாது. குளிர்ச்சி தரணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பிடிச்ச டிஷ் வந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். உடம்புக்கு எந்த இதுவுமே கிடையாது. திருப்புவனம் பட்டு உற்பத்தியின் பெயர் போன இடம். இந்த இடத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த தொழில் செய்கிறவங்க இவங்க வீட்டு விசேஷங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான உடைகளை அவங்கவுங்களே பட்டு நெய்து உடுத்திக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து மணப்பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கான டிசைன்ஸை அவங்களே தயாரித்து அவங்களே நெய்து அந்த உடையை அணிஞ்சிட்டு மணமேடையில் ஏறுறது இங்கே ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது. அப்படி ஒரு திருமணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.